let the world hear his voice. மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் என்று கலாத்தியர் 6:4 வாசிக்கிறோம். லெட் மீ பி அ உமன் என்ற தன்னுடைய புத்தகத்தில் எலிசபெத் எலியட் கிளாடிஸ் என்ற பெண்ணை பற்றி குறிப்பிட்டுள்ளார். கிளாடிஸால் தேவன் தனக்கு கொடுத்த சரீர தோற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குழந்தை பருவத்திலிருந்தே கிளாடிஸுக்கு 2 கவலைகள் இருந்தன. அதில் முதலாவது கவலை, தன்னுடைய தோழிகளுக்கு அழகிய தங்க நிற முடி இருந்தபோது தனக்கு மட்டும் கருப்பு நிறத்தில் முடி இருந்ததை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இரண்டாவது கவலை, அவளுடைய தோழிகள் நன்றாக வளர்ந்து கொண்டிருந்தார்கள், ஆனால் இவளுடைய வளர்ச்சி மட்டும் நின்றுவிட்டது. கிளாடிஸின் உயரம் 4'10" மட்டுமே இருந்தது. பிற்காலத்தில் தேவன் தன்னை மிஷினரியாக ஊழியம் செய்ய அழைத்த நாட்டிற்கு சென்ற பின்தான் தேவன் தன்னை ஏன் அவ்வாறு படைத்திருந்தார் என்று விழுங்கிக் கொண்டாள். அந்த நாட்டிற்கு சென்று சற்று உயரமான இடத்திலிருந்து பார்த்தாள். அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் கருப்பு நிற முடிதான் இருந்தது. கிளாடிஸ் எவ்வளவு உயரம் இருந்தாலோ அதே உயரம்தான் அங்கிருந்த மக்களும் இருந்தனர். இதை பார்த்தபோதுதான் தேவன் தன்னை ஏன் இவ்வாறு படைத்தார் என்று விளங்கிக் கொண்டாள். கிளாடிஸ் தேவனை பார்த்து, ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் நேர்த்தியாகவே செய்திருக்கிறீர் என்று சொல்லி அவரை புகழ்ந்தாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு உன்னத நோக்கத்திற்காக படைத்துள்ளார். ஆகவே நம்மை முதலாவது நாம் ஏற்றுக்கொண்டு நேசிக்க பழக வேண்டும். மற்றவர்களோடு ஒப்பிட்டு நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன், என்னையே எனக்கு பிடிக்கவில்லை, நான் ஏன் பிறந்தேன் என்பதை போன்ற பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்காமல் குயவனாகிய தேவன் களிமண்ணான என்னை தமக்கு பிரியமான பாத்திரமாக வணைந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் போகின்ற சூழ்நிலைகள் ஒருவேளை தற்காலத்தில் கடினமாக தெரிந்தாலும் பிற்காலத்தில் அதிக மேன்மையை கொண்டு வரும். 2 கைகளும் 2 கால்களும் இல்லாத நிக் என்ற சகோதரரும் முதலில் தேவன் ஏன் என்னை இப்படி படைத்தார் என்று முறுமுறுத்தார். நான் ஏன் வாழ வேண்டும் என்று தற்கொலைக்கு நேராக போன அந்த சகோதரனை தேவன் ரட்சித்து பயன்படுத்தி வருகிறார். அவருடைய ஊழியம் இன்று உலகம் முழுவதும் பரவி வருகிறது. அவருடைய சாட்சி இன்று அநேக வாலிபருக்கு தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை கொடுத்துள்ளது. கை கால்கள் இல்லாத நீக் போன்றவர்களால் சந்தோஷமாக தேவனுக்கு சாட்சியாக வாழ முடிகிறது என்றால் நம்மை குறித்து என்ன? பவுல் அப்போஸ்தலன் குள்ளமான தோற்றத்தையும் எப்போதும் நீர் வடியும் கண்களையும் பெற்றிருந்தார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். தன்னுடைய தோற்றத்தை குறித்தே பேசிக் கொண்டிராமல் அதை சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு தேவனுக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்தார். பிரியமானவர்களே, முதலில் உங்களை நேசிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் இவ்வுலகில் தனித்தன்மை வாய்ந்தவர்கள். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ காட்லி டே.